எல்லாம் பாய் தான், வேற பேரே வராது யார் வாயிலையும். நான் கிருஷ்ணா மாறிடுறேன், நான் சில்வர் போட்டு பாய் 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 எடுக்கிறீங்க. வெளியூடு வெளியூடு யாரும் தள்ளாது, ஒன்னும் இல்லை தலைவரை வாங்க. நல்ல நேரம் தான் நம்மளுக்கு தீபாவளி. தஞ்சாவூர்ல இருக்கிறப்ப நேற்று சொல்லிட்டு நீங்க பாத்தீங்கன்னா 91 அப்புறம் ஆர்கே நகர் தவிர மற்ற இடைத்தேர்தல் ஒரு தொகுதி ரெண்டு தொகுதின்னு வர்ற இடைத்தேர்தல் எல்லாம் ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கு. அதே தான் இப்பயும் நடந்திருக்கு. இதுல ஒன்றும் பெரிய இமாலய வெற்றின்னா அவங்க வேணா மார்த்தட்டிக்கிறாங்க. ஜெயிச்சிட்டதுனால ஆளுங்கட்சி எதை வேணாலும் பேசுவாங்க, வானத்துக்கும் பொம்மைக்கு தாவி குதிப்பாங்க. இதெல்லாம் இந்த அடுத்த தேர்தல் வரைக்கும் தான். பொதுத்தேர்தலில் மக்கள் இது இடைத்தேர்தலில் எதுக்கு வாக்களிக்கிறாங்க? இன்னும் ஒரு வருஷம் இந்த கவர்மெண்ட் இருக்கும், இந்த அரசாங்கத்திட்ட தான் ஊருக்கு வேண்ட திட்டங்கள்லாம் பெற முடியும். இதில் எதிர்த்து வாக்களிக்கிறதுனால ஒன்றும் பெரிய ஆட்சி மாற்றம் வரப்போவது இல்லை அப்படிங்கிறதுனால வாக்களிச்சிருக்காங்க. இன்னொன்று தெரியும், அவங்க எவ்வளோ தூரம் இந்த மந்திரிகள்லாம் அங்கே இருந்து என்னென்ன லீலைகள்லாம் செஞ்சாங்கன்னு தெரியும். பலநாயகம் எவ்வளோ தூரம் அங்கே செயல்பட்டதுன்னு தெரியும். பல பலத்தால் ஜெயிச்சிருக்காங்க. இதில் ஒன்றும் பெருசாக மாறு தட்டிட்டு அவங்க இருக்கலாம். அவங்க அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இது தலைகீழாக மாறும். எப்படி 2006-11 அது மதுரை மத்திய தொகுதியிலேருந்து பெண்ணாகரம் 2010 நடந்த தேர்தல் வரை எல்லா இடைத்தேர்தலும் திமுக தான் ஜெயிச்சிச்சு. 11 அப்படியே தலைகீழாக மாறி அம்மா மாபெரும் வெற்றி பெற்று திமுக 20 சீட்டும் அந்த கூட்டணியே 23 சீட்டு தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வெற்றி வந்து பெரிய முன்னோட்டமோ பின்னோட்டமோ இது வந்து 2021 இல்லை அதுக்கு முன்னாடியோ நடக்க போகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது இந்த இடைத்தேர்தலில் அதில் வெற்றி பெற்றிருக்காங்க, ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்கு. இது எதிர்பார்த்த ஒன்று தான். தொலைக்காட்சியிலாம் பார்த்துருப்பீங்களா, நேற்று எங்கள் ஹியரிங் 24 ஹியரிங் நிறைவு பண்ணிட்டு எனி டைம் நாங்கள் எங்களுக்கு பதிவு முடிஞ்சு அந்த ஆர்டருக்காக எதிர்பார்க்குறோம். அதனால் சின்னம் பெற்று நிச்சயம் அந்த தேர்தலில் போட்டிடுவோம். அந்த அப்செக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா சும்மா அவங்க கொடுத்த எல்லாமே வந்து அதெல்லாம் ஒன்றும் அதுக்கும் எங்கள் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ அவங்க கொடி கொடி அம்மா படம்னாங்க தேர்தல் ஆணையம் கிளியராக சொல்லிட்டு, நாங்கள் அதெல்லாம் எங்களுடைய இதிலே வராது. அது நாங்கள் கட்சி கொடி இந்த இது நீங்கள் கட்சி வேட்டி இதை பற்றிலாம் எங்கள் சப்ஜெக்டே கிடையாதுன்ட்டாங்க. அதனால் அவங்க சும்மா அதை பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க என்ன அப்ஜெக்ஷன் கொடுத்தாலும் ஹியரிங் இஸ் ஓவர். இனிமேல் அதான் கொடுக்கலாம், அது தேர்தல் அடையாமல் முடிவு எடுத்துக்கோ. அதனால் இன்னுமே இவங்க என்ன தலையில் நின்று என்ன பண்ணாலும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. கட்சி பதவி பெறும், அது மேட்டர் ஆஃப் வீக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ஒரு டைம் எடுத்துக்குவாங்க ஆர்டர் போடுறதுக்கு. ஹியரிங் இஸ் ஓவர், எஸ்டர்டே 4 மணிக்கு முடிஞ்சிச்சு. இப்போ தினகரன் ஒன்றும் இல்லைங்கிறாங்க அவங்க. முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் சார்பாக ஒரு அமைச்சர் மேதாவி அண்ணா ஜெயக்குமார் பேசுவார், தினகரன் ஒன்றும் இல்லை அது முழுகின கப்பல் காலாங்கடைக்கு போகிறவர்கள்லாம் பேசுகிறாரு. எதுக்கு நாங்கள் தான் அம்மா பேரில் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறோம், உங்களுக்கு என்ன பயம்? எதுக்கு வந்து அந்த கட்சியை வந்து நாங்கள் என்ன அதிமுக கொடியாக போட்டிருக்கோம் இல்லை ரெட்டையில கேட்குறோமா, எதுக்கு அந்த பயம்? என்ன பண்ணியிருக்காரு? பெரிய மேதாவிங்க அவர் வந்து நம்ம சந்திராயன் வந்து இவரை சேர்த்து அனுப்பியிருந்தோம்னு வச்சுங்க, அங்கே சிவன் கூட இவர் இருந்திருந்தாருன்னா சந்திராயன் ஃபெயிலியராக இருக்காது. அவ்வளோ பெரிய மேதாவிகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நான் பெரிய ஆள் இல்லை. தயவுசெய்து ஒரு இன்னொன்று சொல்லிடுறேன், கத்திரிக்காய் முத்துனா கடைக்கு வந்து தான் ஆகும், முத்திக்கிட்டே இருக்கு, வெளியில் வந்துடும், கடைக்கு வந்துடும், வியாபாரத்துக்கு ஆகிட்டு இருக்கு, கடைக்கு வியாபாரத்துக்கு வந்துடும். அவன் அதை நீங்கள் பாராட்டுவார். அதான் சொல்கிறேன், சில பேர் பெரிய தலைவர்களுக்கு அண்ணா கட்சி ஆரம்பிச்சப்போ 5 பெருந்தலைவர்கள் இருந்தாங்கல்ல, அதில் பாருங்க இவர் ஒருத்தர். அதான் அவரெல்லாம் நீங்கள் அவர் மாதிரி உள்ள பெரிய தலைவர்களுக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு இல்லை. வயசும் பத்தாது, அனுபவம் பத்தாது, கொஞ்ச நாள் ஆகட்டும். எல்லாம் உங்களுக்கு எல்லாமே இதே இடத்துக்கு நான் வரப்போ தெரிஞ்சு போய்டும் எல்லாம் எல்லாம் இருக்கிறது. ஆமாம், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க கைப்பற்றுவீங்களா கேட்டிருக்காங்க.
அமமுகங்கிற கட்சியே அவர் கட்சி இல்லை, அவர்களுக்கு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாரு. இவர் கட்சியை பதிவு பண்ணக்கூடாது, கட்சி ஆரம்பிச்சே தப்புங்கிறாரு. அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இவர் கட்சியில இருக்காரா இல்லையாங்கிறத அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் பேசுறதும் அவருடைய நடவடிக்கைகளும் நமக்கு 24 புலிகேசியை தான் லாபப்படுத்துது. அதனால இதுக்கெல்லாம் பதில் சொல்லி மீண்டும் சொல்ற, சந்திராயன் 2 அவர் விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்து இவரை கூப்பிட்டுருந்தாங்கன்னா நிச்சயம் அது ஃபெயிலியர் ஆகிருக்காது. அவ்வளோ பெரிய மேலாதிக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் அதுக்கான தகுதி வரலன்னு தான் நினைக்கிறேன். ஒன்று ஒன்று அதை பற்றி இன்னும் நாங்கள் பேசவே இல்லை. முதல் தேர்தல் வரட்டுங்க, வரும் வருங்கிறாங்க, வந்ததுக்கப்புறம் பேசிக்கோது. நான் ஏற்கனவே சுற்றுப்பயணத்தில் தான் இருக்கேன். இப்போ கூட முந்தா நாள் வீட்டிலேருந்து கிளம்புனேன், இனிமேல் 4 தான் சென்னைக்கே போவேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பிஜேபிங்கிறது கம்யூனிஸ்ட், அது கூட கம்யூனிஸ்ட் கட்சி கூட இப்ப மாநில கட்சி அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ரெண்டு கட்சி தான். எப்படி தமிழ்நாட்டில் முன்ன அம்மா இருக்கிறப்ப 96 தோல்விக்கு அப்புறம் இந்த கட்சி தேரவே தேராதுனாங்க. உடனே நடந்த பெரிய குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க. அப்போ வந்து புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் எந்திரிச்சு உட்கார்ந்தாங்க. 98 பாராளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை காமிச்சாங்க. அது மாதிரி காங்கிரஸ் இயக்கமும் பிஜேபி இந்தியாவில் இன்றைக்கு பெரிய இயக்கமாக இருக்குது. எந்த இயக்கம் தோல்வி விட்டாலும் திரும்பவும் எழுந்து வந்துவிடும், மீண்டும் அவங்க வந்து வெற்றியை நோக்கி செல்வார்கள் என்பதுதான் இயற்கை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச அரசியல் அனுபவத்தில் நான் சொல்றேன். ஆமாம், அது வந்து நேச்சுரல் தானே. காங்கிரஸும் ஒன்றும் அது அழிக்க முடியாத சக்தி தாங்கிறது காமிக்குது. ஒரே உள்ளாட்சி உள்ளாட்சின்னு ஒரு உள்ளாட்சி எங்கே நிற்க போறீங்களா இல்லைங்க? உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கட்டும், அந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது தேர்தலாக இப்போ அவங்க அந்த டைம் கேட்குறாங்க. டிசம்பர் மாதம் இன்னும் புயல் மலை ரெட் அலர்ட்லாம் வர வரலாம், அதனால் வர்றப்ப பார்த்துக்கோ. தமிழகம் முழுவதுமே உள்ள அரசு மருத்துவர்கள் வந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்காங்க. நோயாளிகளை பாதிக்கப்பட்டும் அவங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கையாகவும் கருதப்படுது. தமிழக அரசு எப்படி செயல்படணும்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து 2 எலெக்ஷனில் வந்து பணபலத்தால் அதிகார துஷ்பிரயோகத்தால் திமுகவோட என்ன சொல்கிறது, அவங்களுடைய திறமையின்மையினால் அவங்க ஜெயிச்சிட்டதுனால இவங்க ரொம்ப வாதத்துக்கு பூமிக்கு தாண்டி குச்சிட்ருக்காங்க. மக்கள் பிரச்சனைகளை அது மருத்துவர்கள் இன்றியமையாத இதில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கோரிக்கைகளில் நியாயம் இருக்குது, அதெல்லாம் கூப்பிட்டு பேசி அதெல்லாம் சரியாக அவங்களுக்கு நிறைவேற்றி தரணும். ஏன்னா மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க, உயிரோடு விளையாடக்கூடாது இவங்க. சரியான நடவடிக்கை எடுக்கணும். யாரும் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்து.